குரு சரணம்ங்க, நான் உங்கள் அன்பு விஜய ராமச்சந்திரன். இன்றைக்கு இங்கே பெண்கள் அப்படின்னு பார்த்துட்டாலே மகாலட்சுமி அம்சங்க. மகாலட்சுமி பூஜையை பற்றி எவ்வளவு சொன்னாலும் சொல்லிகிட்டே இருக்கலாங்க. அவ்வளவு அற்புதமாக மகாலட்சுமி சந்தோஷப்படுவாளோ நம்ம அந்த அம்மாவை வந்து அப்படி வர்ணித்து வர்ணித்து பூஜைகள் செய்தாலோ அழகுபடுத்தி பார்த்தாலோ, இப்போ எப்படி நம்ம ஒரு பெண் குழந்தைக்கு நல்ல ட்ரெஸ் பண்ணி இது பண்ணுறோம் இல்லைங்களா, அதே மாதிரி அந்த பூஜைகள் வந்து பலவிதமாக பண்ணும் பொழுது மகாலட்சுமி வந்து மனம் குளிர்ந்து நம்மளையும் நம்ம வீட்டையும் வந்து ஆசீர்வாதம் பண்ணுவாங்கங்க. இந்த பூஜைக்கு வந்துட்டுங்க செவ்வாய் வெள்ளி அல்லது உங்கள் ஜென்ம நட்சத்திரம் அன்றைக்கு நீங்கள் பண்ணலாங்க. ஃபஸ்ட்டு வாசல் வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமையில் வாசல் நம்ம நல்லா அலம்பிடுறோம் இல்லைங்களா, அன்றைக்கு வந்துங்க அரிசி மாவும் மஞ்சளும் கலந்து கோலம் போடுங்க, அல்லது பச்சரிசி மாவில் கோலம் போட்டுட்டுங்க. கண்டிப்பாக செங்காவி போடணுங்க, துர்கை அம்சம் அந்த செங்காவி. நான் என்னோடய வீடியோவில் சொல்லியிருப்பேன், அப்போ வீட்டுக்குள்ளே எந்த மாதிரி துர்சக்திகளும் வராது. அங்கேயே வந்துட்டு நீங்கள் அம்மாவை அழைக்க ஆரம்பிச்சிட்டிங்க, ஆனந்தமாக அம்மா உங்கள் வீட்டுக்குள்ளே வருவாங்கங்க. அப்புறம் ஒரு கொத்து மாவிலை, மாவிலைக்கு வந்து சகல தேவதைகளும் கூடியிருப்பது, முக்கியமாக பிளாஸ்டிக் மாவிலை வந்து தோரணமாக போடாதீங்கங்க. மாவிலை சொருவியாச்சு, நீங்கள் காலையில் வேலைக்கு போனால் டைம் இல்லைன்னா நீங்கள் சாயந்தரமாக கூட பண்ணலாங்க. பூஜை ரூமில் வந்து எல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டுங்க, ஒரு பலகா மேலே வந்துட்டு ஒரு பிள்ளையார் சுள்ளி போட்டுட்டு ஒரு தாமரைப்பூ கோலம் ஒன்று வரைஞ்சிக்கணுங்க. வரைஞ்சிட்டுங்க அது அந்த தாமரைப்பூ கோலம் போடுவதற்கு கட்டாயம் பச்சரிசி மாவும் மஞ்சளும் கலந்து தான் போட வேண்டுங்க. போட்டுட்டு நல்ல பூவால் டெக்கரேஷன் பண்ணிவிட்டு திருவிளக்கை வந்துட்டு நீங்கள் அந்த பலகை மேலே வச்சுருங்க. திருவிளக்கு நீங்கள் அஞ்சு முகம் இல்லை அந்த வாழைப்பூ விளக்கு வைக்கலாம், ரெண்டு முகம் ஏற்றி வைக்கலாம், அல்லது ஐந்து அகல் தீபங்களை வைத்துக்கலாங்க. வைத்துட்டு காய்ச்சின பாலில் வந்துட்டுங்க பனங்கற்கண்டு துளி ஏலக்காய் போட்டுட்டு அது வந்து ஒரே ஒரு துளி நெய் விட்டுட்டு சுவாமிக்கு நைவேத்தியமாக பண்ணலாங்க. இப்போது அம்பாள் அப்படின்ட்டு பார்த்தீங்களானாக்காங்க, பச்சை பட்டு உடுத்தி அம்பாள் ஃபோட்டோ வைப்பது வந்து வீட்டுக்கு ரொம்ப ரொம்ப விசேஷம். அதுலேயும் மகாலட்சுமிக்கு வந்துட்டு பச்சை புடவை உடுத்தி மகாலட்சுமி அமர்ந்த நிலையில் நீங்கள் வச்சிங்கன்னா சின்னது ஒரு ஃபோட்டோவாக இருந்தாலும் அவ்வளவு ஐஸ்வர்யம் நமக்கு வந்து கிடைக்குங்க. இப்போ இந்த வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை பூஜையில் வந்துட்டு நாகலிங்க பூ, ஏன்னா இதெல்லாம் வந்து தன வரவை நமக்கு அதிகப்படுத்தி தருவது. கட்டாயமாக ஒரு வெள்ளை தாமரை அல்லது ஒரு செந்தாமரை பூஜையில் வைக்கணும், மறிக்கொழுந்து வைக்கணும். இந்த நாகலிங்க பூ வைப்பது, வில்வ இலைகளை வைப்பது ரொம்ப 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 நல்லதுங்க. அப்புறம் இந்த அர்ச்சனைக்கு வந்து மல்லிகை பூ பண்ணிக்கலாம், அல்லது நீங்கள் என்ன அர்ச்சனைக்கு வச்சுருக்கீங்களோ அதில் செய்துட்டு ஓம் ஸ்ரீம் ஸ்ரீயை கமலவாசின்யை நமோ நமக, ஓம் ஸ்ரீம் ஸ்ரீயை கமலவாசின்யை நமோ நமக, ஓம் ஸ்ரீம் ஸ்ரீயை கமலவாசினியை நமோ நமக அப்படின்னு அம்பாளுக்கு அர்ச்சனை செய்யணுங்க. கமலவாசினியன்னா தாமரை பூவில் அமர்ந்து நம்மளுக்கு எல்லாமே வந்துட்டு அருள் கொடுப்பவள் வந்துட்டு மகாலட்சுமிங்க. மனதார அந்த அம்மாவை நினச்சிட்டு ஒரு தாமரைப்பு வைத்துட்டு சிம்பிள் நைவேத்தியம், உங்களுக்கு டைம் இருந்தால் நீங்கள் நிறைய பலகாரங்கள் எல்லாம் செய்து வைக்கலாம், அல்லது காய்ச்சின பாலுக்கும் மனமிறங்கி நமக்கு வந்துட்டு அருள் தருபவள் வந்து தாயுங்க. ஸோ நம்பிக்கையோடு இந்த பூஜையை நீங்கள் பண்ணுங்கள். வெள்ளிக்கிழமையில் வீடு முழுவதுமே ஒரு அற்புத சக்தி கிடைக்கும், நம்மளுக்குமே வந்துட்டுங்க தன வரவு ஏராளமாக இருக்குங்க. குருவர்களும் திருவர்களும் எப்போவுமே நம்ம கூட இருக்கிறதால நமக்கு எப்போவுமே நல்லது தாங்க நடக்கும். தேங்க்யூ ஸோ மச்.